வெல்கம் டு பைபிள் உலகம் ப்ரைஸ் லாட் நம்ம வந்து தினமும் ஒரு கேள்வி பார்க்குறோம் அந்த கேள்விகள் வரிசையில் இந்த நாளுக்குரிய கேள்வி எங்கேருந்து நான் எடுத்துருக்குறேன் அப்படின்னா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தினமும் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நீங்கள் பைபிளை திறக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது நீங்கள் வாசிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை என்கிற மன்னாவை நீங்கள் புசிக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய வாஞ்சிதாங்க சரி வாங்க கேள்விக்குள்ளே போகலாம் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் டேஷ் பலகையில் எழுதிக்கொள் எந்த பலகையில் எழுதிக்கொள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் எந்த பலகையில் எழுதிக்கொள் என்று நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை தரங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க வாசிட்டு இந்த விடுபட்ட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யுங்கள் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கான ஒரு வசனம் இந்த நாளைக்கு சிந்தனைக்கான வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன் வ ஒரு வசனம் தாங்க மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் சும்மா இந்த வசனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என் கூட ஷேர் பண்ணுங்களேன் இந்த நாளுக்காக நமக்கு ஒரு வசனங்க என்ன வசனம்னா நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது நம்ம கடவுள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை ஒரு நாளாக வீண் போகாதுங்க கடவுள் நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் அறிவார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிய நாளாய் நன்னாளாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன் நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன் பைபிளில் வந்து ஒரு கதை இருக்குதுங்க இந்த கதை நான் மரங்களை பற்றி ஒருத்தர் கதை சொல்கிறாரு ஒரு மரம் வந்து எல்லா மரமும் போயிட்டு ஒரு மரத்துக்கிட்டே போயிட்டு நீ எங்களுக்கு ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லித்தான் அது முடியாது அப்படின்னு சொல்லித்தான் சரி இன்னொரு மரத்துக்கிட்ட போச்சுங்களாம் எல்லா மரமும் கேட்டுச்சான் நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சொல்லித்தான் இல்லை இல்லை என்னுடைய வேலை வந்து வேறு நான் இருக்க மாட்டேன் அப்புறம் கடைசியாக வந்து முள் பூண்டு இருக்கு இல்லையா அந்த பூ முள் செடி போயிட்டு எல்லா மரமும் சொல்லித்தான் நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த முள் பூண்டு வந்து ராஜாவாக இருந்து மற்ற மரங்களை அரசாண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இந்த கதை இருக்குதுங்க இந்த கதையை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நாளை சந்திக்கலாமா